ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூடியூபர் எம் கே. இன்றைக்கி வந்து பார்த்தா ஒரு எக்ஸாட்டிக்கான கண்டென்ட். என்னடா பைக்கில் என்னடா உனக்கு எக்ஸாட்டிக் கண்டென்ட் அப்படின்னு கேட்டால், எமகாவில் ஒரு ஸ்பெஷலான வண்டி நம்மக்கிட்ட வந்து பார்த்தா நம்ம கடையில் வந்து நிற்கிது. ஸோ இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தா இந்த வண்டி வந்து பார்த்துருப்பீங்க. அதனால் இது மூலமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்னை இன்ஸ்டாலாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தா எமகாவில் ராப்டார் 700 சம்திங் சம்திங் பேர் வந்து பார்த்தா பெருசாக வந்து போயிட்டு இருக்கு. நான் அப்படியே வெயிட் பண்ணேன், லைட்டாக செல்ஃபிலே காமிங்க. ஸோ தெரியுதா, எஸ் இட்ஸ் அண்ட் ஏடிவி. ஐ ஹோப் நான் வந்து பேரை வந்து கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அண்ணனோட ஃப்ரெண்டோட வண்டி இது, அவங்க வந்து கடையில் விட்டுட்டு போயிருக்காங்க. நான் அப்படியே கேமரா ஃப்ரெண்டில் திருப்பி உங்களுக்கு வந்து காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது நார்மல் பைக்குக்கும் இதுக்கும் பயங்கர டிஃப்ரென்சஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் மெயினாக இருக்கிற வித்தியாச்சி மெயினாக இருக்கிற ஐயோ எப்படி சொல்ல மெயினாக இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறதுனால எனக்கே வாய் உளறிட்டு இருக்கு, என்னன்னு சொல்லி தெரியல. சரி ஓகே, நம்ம வண்டியை பார்க்கலாம். ஏன் முடிஞ்சு எவ்வளோ நேரம் தான் நீங்கள் பார்ப்பீங்க? உங்களுக்கு பார்த்தாலே வந்துருக்கு இந்த ஜிடிஏ சானன் ரேஸ் இதெல்லாம் நம்ம ஓட்டியிருப்போம் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி வந்துருக்கு. டூரிஸ்ட் ஸ்பாட் போனவங்களுக்கு நிறைய பேர் இந்த வண்டியை மேபி ட்ரை பண்ணிடலாம். இந்த ராமேஸ்வரம் இல்லை பீச் சைடு போகும்போது இதெல்லாம் வந்து வண்டி வந்து வச்சிருப்பாங்க, அதை நம்ம பே பண்ணி வண்டி ஓட்டிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து பார்த்தா இருக்கும். ஸோ நானுமே ஆல்ரெடி ஒரு தடவை ஓட்டியிருக்கேன், லைக் ராமேஸ்வரம் போகும்போது நான் வந்து பார்த்தா ஓட்டியிருக்கேன். ஸோ பேர் வந்து இதுதான், எமகால ராப்டர் மாடல் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த டயர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். செம்ம ஆஃப் ரோடிங் டயர்ஸ், உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும் அந்த பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து பேக் டயர், இது வந்து ஃப்ரண்ட் டயர். பேக் டயரோட வித்தா இது என்னது என்ன எதமோ என்னமோ சொல்லுவாங்க. ஸோ இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ செம சூப்பராக வந்து இருக்குது டயர் வந்து. நம்ம ஒரு தூரத்துலேருந்து நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், எனக்கு பாருங்களேன். மெயினாக வண்டி எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணதோ இல்லையோ, இந்த டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணுது. சின்னதாக பெருசாக க்யூட்டாக இருக்குங்க உண்மையாக சொல்ல போனால். ஸோ நம்ம வந்து ஒரு பர்சன் வியூவில் வந்து பார்க்கலாம், இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற வியூ. ஸோ வண்டி கொஞ்சம் நல்லாவே செமையாக வச்சு ஃபன் பண்ணியிருக்காங்க அந்த வண்டி, அதனால தான் கண்டிஷன் வந்து இப்படி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்டாக ஒரு லிவர் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இருக்கும். இதில் வந்து ஆன் பார்க்கிங் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது வந்து நம்ம அப்படியே அந்த சைடு இழுத்துட்டா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லைக் மூவ் இது போட்டுட்டா ஒரு ஹேண்ட் பிரேக் மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகுது. அண்ட் இது நம்ம நார்மலாக போடுற மாதிரி கிளச், எஸ் கிளச்னு சொன்னோன்னா தான் இதில் கியருமே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த வண்டியில். அண்ட் லைட்டு அதாவது ஆஃப் அண்ட் டிம்மு பிரைட் வந்து பார்த்தா இருக்குது. யூஸ்வலாக நம்ம வண்டி ஆன் பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தா ரைட் சைடில் தான் வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க, பட் இதில் ரைட் சைடில் எதுவுமே நம்மளுக்கு வந்து பார்த்தா வராது. ஸோ இது வந்து பார்த்தா இக்னிஷன் ஆன் ஆஃப், இது வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு எல்லாமே வந்து பார்த்தா மேஜராக லெஃப்ட் சைடில் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் நம்மளுக்கு கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கிடையாது. ஸோ லைக் இது கூட ஆக்சிலேட்டர் வந்து பார்த்தா ஒர்க் ஆகாது, இது வந்து அந்த ரப்பர் வந்து மூவ் ஆகுது. மற்றபடி ஆக்சிலேட்டர் வந்து பார்த்தா உங்களுக்கு இது கிடையாது. இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தா ஆக்சிலேட்டர், இதுதான் நம்மளுக்கு வந்து ஆக்சிலேட்டராக நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகும். நான் உங்களுக்கு கிளிக் பண்ணும்போது ஒரு சவுண்ட் கேக்குதா, கேளுங்க, ஒரு டிக்கன் சவுண்ட் கேதா. ஸோ அதனால் இதுதான் வந்து பார்த்தா ஆக்சிலேட்டர். நம்மளுக்கு ஃபியூல் போடுறது எல்லா வண்டியிலையும் கொடுத்துருக்க மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டியூப் மட்டும் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை வந்து லீட் பண்ணி கொஞ்சம் கீழே வந்து பார்த்தா போகும். இது வந்து எனக்கு தெரிஞ்சபடி கெஸ்ட்டில் என்னது அப்படின்னா, நம்ம வண்டி ஓட்டும் போது ஃபியூல் வந்து ஓவராக மேலே வந்துருச்சு அப்படின்னா இந்த டியூப் வழியாக நம்மளுக்கு வந்து பார்த்தா வெளியே வந்துடும். அதுதான் வந்து இதோட ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக. அண்ட் நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து பார்த்தா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க, நார்மலாக ஸ்பீடு என்னென்னு காமிக்கும். இந்த வண்டி வந்து பார்த்தா பவர் கூடின வண்டி. ஸோ 116 இருக்கவங்க கண்டிப்பாக ஓட்டக்கூடாது, அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வார்னிங்னு போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கியர் போடுறத வந்து பார்த்தா இந்த சைடு வந்து கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட் சைடில் ஆஸ் யூஷுவல் எண்ட எல்லா வண்டியும் மாதிரி. அண்ட் பிரேக் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து இருக்கும். ஸோ லிவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு என்ன அப்புடின்னா இது வந்து லைக் ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. ஒரு சில சைக்கிள்ஸில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க கிரிப்பு கிடைக்கணுன்றதுக்காக, மற்ற வண்டி மாதிரி ரப்பர்ஸ்லாம் நமக்கு வந்து பார்த்தா இருக்காது. அண்ட் மற்றபடி இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான், அதாவது தொட்டா உடையிற மாதிரி தான் வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே இதோட ஒரு ஃப்ரண்ட் லுக் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு மெயினாக வந்து அட்ராக்ட் பண்ணுறது இந்த ரெண்டு சஸ்பென்ஷன் தான். சம லுக்காக வந்து பார்த்தா வந்து இருக்குது இந்த சஸ்பென்ஷன். அண்ட் அந்த வீடோட அலைன்மெண்ட் வந்து பாருங்கள். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இந்த பேரலல் இந்த ஒரு ஆங்கிளில் வந்து பார்த்தா ரெண்டு சைடுமே வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனும் செமையாக இருக்குது. அண்ட் ரேடியேட்டர் வந்து பார்த்தா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டில் லைட்ஸ், அதாவது இது வந்து ஒரு நார்மல் வண்டி தான், பட் இது வந்து ஒரு பவரான ஒரு ஏடிவி. ஒரு சில விஷயங்கள் மட்டும் மாறும், நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது லைட்டு அது எல்லாமே லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா 686cc வந்து பார்த்தா வரும், லிக்விட் கூல்டு இன்ஜின். அண்ட் டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தா 5-speed கியர் பாக்ஸ் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னடா டக்கு டக்குன்னு ஒப்பிக்கே அப்படின்னு கேட்டால், எஸ் ஃபோன் மூலமாக தான் வந்து பார்த்து நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ 5-speed 686cc லிக்விட் கூல்டு 4-stroke இன்ஜின். இது வந்து வண்டியை ஓவராலாக ஒரு மேன் பாயிண்ட் வியூவில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட் வந்து எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தா நம்மளுக்கு இது கீழே வந்து மறைச்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்டோட சவுண்ட் நார்மலாக ஏடிவி என்ன சவுண்ட் வருமோ அதே மாதிரி சவுண்டு தான் நம்மளுக்கு வந்து பார்த்தா இருக்கும். அண்ட் பேக் ரியர் சஸ்பென்ஷன் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. செயின் டைப் தான் இந்த வண்டி வந்து. வண்டிலாம் ஒரு ஆள் உட்காந்து ஓட்டினா தான் ஃபன்னு, பட் பேக்லேயுமே நம்மளுக்கு வந்து பார்த்தா ஃபுல்லாக சீட் கொடுத்து. ஸோ பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ராட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எனிவே ஒரு ஆள் உட்காந்து நல்லா ஜம்முன்னு ஓட்டு
ஓட்டணும். ஏன்னா 700cc வண்டி பவர், அதாவது ஏடிவினாலே பவர் தான் உங்களுக்கு. ஸோ மாசா மரணமாக வந்துருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஆஃப் ரோட் அண்ட் ஏடிவி ஸ்டைல் வண்டிக்கு வந்து பார்த்தா நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு ஆஃப் ரோடு ஹெல்மெட்டுமே நம்ம வந்து போட்டாகணும். எஸ்எம்கேல ஒரு பட்ஜெட் ஹெல்மெட் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லலாம். இந்த மாடலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5900 வந்து வரும். பிளாக்கு நியான் கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5600 நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா காகுல்ஸ் வந்து நம்ம தனியாக வரும். காகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800 to 1000 பட்ஜெட்டில் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளில் வந்து இருக்குது. மெயினாக அந்த ஆஃப் ரோட் ஹெல்மெட்ஸ்லாம் நீங்கள் மேலே ஒன்று பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்கூப் மாதிரி அதாவது ஒரு ஸ்பாய்லர் மாதிரி மேலே வந்து ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து நிறைய ஹெல்மெட்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே அந்த ஒரு ஏரோடைனமிக் அதாவது நார்மல் ஹெல்மெட்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஒரு ஷேப்பில் வந்து இருக்கும். ஸோ ஆஃப் ரோட் ஹெல்மெட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இந்த ஒரு ஷேப்பில் வந்து இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தா அந்த ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுக்காக ஏரோடைனமிக்காக டிசைன் பண்ணியிருக்குது. இப்போ நம்மளுக்கு ஏர் வெண்ட் அப்படின்னு பார்த்தா சின்ல வந்து சென்டரில் கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கொடுத்துருப்பாங்க, டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர் அவுட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்கும். அண்ட் பேக் வியூ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதான் இந்த ஹெல்மெட்டில் நம்ம இந்த காகுல்ஸ் வந்து போகிறனால இந்த ஸ்டாப் வந்து இவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டைட் ஆகிறது லூஸ் ஆகிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆஃப் ரோட் ஹெல்மெட்ஸ் எல்லாமே என்னென்னு தெரியல. ஸோ பேடிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கலர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க, செம்ம அட்ராக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ பேடிங்கோட குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். எல்லாமே ரிமூவல் அண்ட் வாஷபிள் தான். லாக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீரிங் லாக் சிஸ்டம் வந்து கொடுத்துட்டாங்க. நான் வந்து ரியர் பேசஞ்சர் உட்கார்றதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்துருக்காங்க, வெயிட் பண்ணுங்கள். அது வந்து அந்த சைடு இருக்கு, நான் இந்த சைடு இருக்குன்னு இந்த சைடு வந்தேன். ஸோ வார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துட்றாங்க. அதாவது பேசஞ்சர் ரியர் பேசஞ்சர் வந்து கண்ட்ரோல் வந்து லாஸ் பண்ணி இன்ஜுரி அண்ட் டெத் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் அதை வார்னிங் மட்டும் பாருங்களா, 1, 2, 3, 4 அந்த சைடில் கொடுத்துருக்காங்களா, அந்த சைடில் கொடுத்துல. ஸோ டோட்டலாக 4 வார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நார்மல் பைக்கில் ஒரு வார்னிங் லெட்டர் மட்டும் தான் இருக்கும், இல்லை 4 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இல்லை கிராஷ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் இது ஒன்று மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ப்ரொடெக்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும், பட் பிளாஸ்டிக் வந்து இல்லை. மற்றபடி எல்லாமே இட்ஸ் அண்ட் பிளாஸ்டிக், அதாவது தொட்டாக உடையிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. ஓகே, தேட்ஸ் இட் அபவுட் திஸ் வீடியோ. சும்மா இந்த வண்டியை காமிக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இது வந்து காமிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி இந்த வண்டியெல்லாம் நம்ம வந்து காமிச்சதே கிடையாது. நார்மல் பைக்ஸ் காமிச்சிருக்கோம், சூப்பர் பைக்ஸ் காமிச்சிருக்கோம், மாடிஃபைட் பைக்ஸ் வந்து காமிச்சிருக்கோம், அதான் நிறைய ஹெல்மெட் ரிலேட்டடாக நம்ம வந்து கண்டென்ட்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த ஏடிவி காமிச்சதே இல்லைன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ் தட்ஸ் இட். நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ட்ரௌசர் போட்டு தான் ப்ளாக் பண்ணுறேன், அதனால தான் அந்த சமயம் ஜூம் பண்ணுறேன். ஸோ நிறைய யூடியூபர்ஸோட ஒரு மெயின் ஜாப் அப்படின்னே சொல்லாமல் மேலே ஒரு டிஷர்ட்டோ ஷர்ட்டோ இதை போட்டுட்டு கீழே ஹோம்லேயே இருக்கிறது தான் நம்மளோட ஸ்டைலு. தட்ஸ் இட் கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஹெல்மெட் ரிவியூவில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கலாம். ஸோ புதுசாக நிறைய ஆக்ஸார் வந்துருக்குது, அண்ட் எஸ்எம்கேல ஒரு சில மாடல்ஸ் வந்து புதுசாக வந்துருக்கு, அண்ட் ஏஜிபி வந்துருக்குதுங்க. நாங்கள் லைட் வந்து ஓடலை, வெயிட் பண்ணுங்க, லைட் ஆன் படி காமிக்கிறேன். ஏஜிபி ஆக்சுவலாக 5 பீஸ் வந்து வந்துச்சு. இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, இந்த 46 மாடலு எக்ஸ்போஷர். ஸோ இந்த ஒரே ஒரு மாடல் தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஏஜிபியில் வந்து இருக்குது, இன்னும் வரும்னு நினைக்கிறேன். 5 பீஸ் எடுத்தோம், மரணமாக போயிடுச்சு. ஸோ கடையோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதாவது ரொம்ப நாள் கழிச்சு ஹெல்மெட்ஸ் வர்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கடையோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் பில்லம்மாலாவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியம் ஹெல்மெட்ஸ். ஸோ நம்ம ஷாப் இன்ஸ்டாவில் வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தட்ஸ் இட் கைஸ், பாய்.